ஊக்கமது கைவிடேல். நீங்கள் உண்மையாக இருந்தும் உங்களை தவறவிட்டவர்களை தவறுதலாக கனவில் கூட நினைத்து பார்க்காதீர்கள். சிலரை பற்றிய எண்ணம் வராமல் இருந்தாலே உங்களால் உங்கள் வாழ்வை நலமாக வாழ முடியும். சில திருப்பங்கள் கடுமையானவைதான், ஆனால் பாதையை தொடர்வதற்கு கடந்துதான் ஆக வேண்டும். என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. யாருக்காகவும் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. அதிகம் பேசி திகட்ட வைத்து விடாதீர்கள். சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள், சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள். சிலர் மீது நீங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதர்தான். நீங்கள் மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உங்கள் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அவரே உங்கள் வாழ்நாள் பொக்கிஷம். எறும்பு புத்துக்கு இனிப்பு போட்டாலும் சரி, பாம்பு புத்துக்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டின் பக்கத்திலும் நின்றால் கடிக்கத்தான் செய்யும். அப்படித்தான் சில மனிதர்களும். பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும், அதுவும் தாமதமாக வந்தால் அங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகின்றீர்கள் என்று அர்த்தம். தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. ஒன்றும் புரியாத போது தொடங்குகின்றது, புரியும் போது முடிவடைகின்றது சிலரின் வாழ்க்கை. யாரையும் பார்த்து அவருக்கு என்ன குறை என்று சொல்லாதீர்கள். அவரவர் வேதனை அவரவருக்குத்தான் தெரியும். உங்களுக்கு எது தேவை என்று அறியாமல் எவ்வளவு தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் தேடலில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான். எது ஒன்றிற்காகவும் உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்.